இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருகனோட திருச்செந்தூர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சென்னையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு, திண்டுக்கல் வழியாகவும் வருது இந்த எக்ஸ்பிரஸ். இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, முருகனுடைய 6 படை வீடுகளில் வந்து திருச்செந்தூர் வந்து 2வது படை வீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் இருக்குது, திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, திருவாயினன்குடி பழனியில் இருக்குது, சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, திருத்தணி திருவள்ளூரில் இருக்குது, பழம்திருச்சோலை வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இப்படி அறுபடை வீடு இருக்குது. இது இல்லாமல் இந்த திருச்செந்தூர் வந்து 2வது படை வீடாக இருக்குது. இதோட பரப்பளவு பார்த்தா 10.5 சதுர கிலோமீட்டர் இருக்குது. கிழக்கே பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவும், வடக்கே வந்து காயல்பட்டினமும், தெற்கே ஆலந்தலையும், மேற்கே வந்து மேலே திருச்செந்தூரையும் 4 இடங்களை வந்து மையமாக கொண்டு இந்த திருச்செந்தூர் வந்து இயங்குது. இது இல்லாமல் சூரபத்மனை வந்து போரில் வென்ற தலம்தான் வந்து இந்த திருச்செந்தூர். இது இல்லாமல் ஐப்பசி மாதம் சூரசங்கரம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். இது இல்லாமல் ஆவணி திருவிழா, மாசி திருவிழா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இதாக இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் கடல் வந்து இருக்கையிலே மிக பரப்பளவு வந்து பெருசாக தான் இருக்குது. இது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளிக்கிணறுன்ற ஒரு தீர்த்தம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியிலே உப்பு தண்ணி கடியிலே நல்ல தண்ணி வந்து நமக்கு கிடைக்குது. அதில் போய் எல்லோரும் கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடலில் வந்து மீன் பிடிக்கிறது அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சாதா நாட்களில் வந்து ஏகப்பட்ட கூட்டமாகவும் இருக்கும். நம்ம இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனேயே ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம கரெக்டாக போக முடியும். கரெக்டாக கொண்டு போய் அங்கே போய் விட்ருவாங்க. திரும்ப ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துட்டு அப்படியே ட்ரெயினில் வர வேண்டியதான். அலைச்சலோ செய்கிறது எதுவுமே ஒன்றுமே தேவையில்லை. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, மக்கள் கூட்டம் வந்து நார்மல் நாட்களில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எப்போ போனாலும் நார்மல் நாட்கள்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கே வந்து முக்கியமாக வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார், அவரை கண்டிப்பாக வந்து வழிபட்டுட்டு தான் போகணும். இது இல்லாமல் லிங்கங்கள் இருக்குது, பஞ்சலிங்கங்கள் இருக்குது. அந்த லிங்கங்களை வழிபடுறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த லிங்கங்களை வந்து வழிபட்டு தான் போகணும். ரெண்டாவது, இங்கே வந்து அன்னதானம் எப்பயுமே வந்து நடக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற அன்னதானம் நடக்கும். மதியம் ஒரே டைம் மட்டும்தான் இங்கே பண்ணுவாங்க. இது இல்லாமல் கோயில் யானையை வந்து வழிபட்டு போவாங்க எல்லோரும். இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக திருச்செந்தூர் வழிபடும் போது வந்து குடும்பத்தில் நமக்கு எதிரிகள் தொலை வந்து இருக்காமல் போயிடுது. நமக்கு எதிரிகள் தொலை நீங்கணும் அப்படின்னா ஒரே ஸ்தலம்தான். விபத்துகள், பெரிய விபத்துகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த திருச்செந்தூரில் வந்து நம்ம வந்து கடலில் குளிச்சுட்டு முருகனை வழிபடுறது மூலம் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். 4 விஷயங்கள் மறக்கக்கூடாது. இங்கே வந்தோன்னா அங்கே குரு பகவானை வழிபட்டு போகணும், பஞ்சலிங்கத்தை வழிபடணும், அப்புறம் நாளிக்கிணறுல கண்டிப்பாக குளிக்கணும். இதெல்லாம் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷங்கள் வந்து தொழில் நல்லபடியாக இருக்கும். ரெண்டாவது, எதிரிகள் தொல்லையே இருக்காது, கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்றாங்க. பரப்பளவு வந்து 10.5 சதுர கிலோமீட்டருக்கு இருக்கிறதுனால இது வந்து பெரிய கடல் பகுதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. உயிரினங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கடலில் இருக்கக்கூடிய முள்ளு குத்தக்கூடிய பலூன் மீன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். விஷம் நாள் வாயிலேருந்து வரும், காற்று ஃபுல்லாக முழுங்கி இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய அரிய வகை உயிரினங்கள் இந்த கடற்கரையில் இருக்குது. இது நம்ம திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோசியம் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா கிளி ஜோசியம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கிளி ஜோசியம் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது. யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கிளி ஜோசியை பார்க்காம போகவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஜோசியம் அது. விஜயங்கள் வந்தாலும் எங்கள் விஜயங்கள் வரவங்க அளவில் தரப்படுகிறது.
கண்டிப்பாக அரும ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் குடும்பத்தோடு போய் இங்கே குளிச்சுட்டு கண்டிப்பாக முருகனை தரிசிச்சுருவாங்க. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. ரெண்டாவது தொழில் நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் கடலில் குளிக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். கொரோனாவுக்கு முன்னாடி திருச்செந்தூர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறிச்சோடி போய் தான் இருக்குது. யாருமே இங்கே குளிக்க வர்றதில்லை, எதுவுமே செய்கிறதே இல்லை. பஞ்சலிங்க தரிசனம் இது தான். இந்த பஞ்சலிங்கம் தான் வந்து நன்னீர் வரும். இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து மிக சக்தி வாய்ந்தது, தொழிலுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த பச்சை கலர் போட்டோ ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருகன் ஃபோட்டோவை விட இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த முருகன் ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷமாக ட்ரெயினில் போய்ட்டு நீங்கள் ட்ரெயின்லேயே வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக என்ஜாயபிள் ஜேர்னியாக இருக்கும். நன்றி.